blind. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்ப நீங்க பிளைண்ட் ஆகுறீங்களோ அப்பதான் நீங்க அடுத்தவர்களை ஆசீர்வதிக்க முடியும். கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். முகத்தை பார்ப்பேன் நினைக்கல, உன் பிள்ளையெல்லாம் பார்க்க வச்சாரடா அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. அடுத்து ஒன்பதுல இருந்து வாசிங்களேன். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். ஆமென். யோசேப்பு தன் பிள்ளைய ரெண்டு பேரும் கூட்டிட்டு வரான். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, தேவன் யார் ஆசீர்வதிக்கும் திட்டமிட்டிருக்காரோ அவன் ஆசீர்வதிக்கிறார், அதை மாத்தவே முடியாது. சொல்லிட்டு இருக்கிறேன், அப்பாட்ட வந்து தன் பிள்ளைய கொண்டு வரான். யாருன்னு கேட்கிறான், இங்க நான் அனாதையா விற்கப்பட்டேன், சகோதரர் எல்லோரும் என்னை கைவிட்ட போது இந்த எகிப்து தேசத்தில் தேவன் எனக்கு ஒரு மனைவியை கொடுத்தார், தேவன் எனக்கு ஒரு ரதத்தை கொடுத்தார், எனக்கு ஒரு போஸ்டை கொடுத்தாரு, எனக்கு ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தாரு, இதுதான் என்னுடைய பிள்ளைகள் கொண்டு வந்து வைக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க. முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களா இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாது இருந்தது. அப்ப யாக்கோபுக்கு கண் என்ன ஆயிடுச்சு? மங்களாயிருச்சு. நல்லா பாருங்க, பிளஸ் பண்ணும் போதெல்லாம் கண்ணு மங்களாயிரும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஈசாக்குக்கு கண்ணு என்னாச்சு? மங்களாயிருச்சு. மங்களானா தான் பிளஸ் பண்ண முடியும். லவ் இஸ் பிளைண்ட். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்ப நீங்க பிளைண்ட் ஆகுறீங்களோ அப்பதான் நீங்க அடுத்தவர்களை ஆசீர்வதிக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கண்ணு குருடானதான் ஆசீர்வதிக்க முடியும். ஈசாக்கு கண்ணு குருடாச்சா? அப்பதான் ஆசீர்வதிச்சான். ஏன்னா ஆசீர்வதிக்கும் போது நல்லவன் கட்டவன் நீங்க பாக்குற ஆளா இருந்தா நீங்க ஆசீர்வதிக்க மாட்டீங்க. அந்த அம்மா நடவடிக்கை சரியில்லை, அவரு ஆக்டிவிட்டிஸே சரியில்லை, கொஞ்சம் ஓவராத்தான் ஆடுறாரு. ஒரு ஒரு செய்தி எடுத்து வச்சிருக்கேன், அவர் விழுந்தாருன்னா அன்னைக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன். நான் அன்னைக்கே சொன்னேன்டா, இதெல்லாம் சரியில்லை. எழுதி வச்சிருக்கீங்களா செய்தியை? தயவுசெய்து கிழிச்சு போட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். இயேசு நாமத்துல ஆமென். கண்ணு தெரிஞ்சிச்சுனாலே உன்னால ஆசீர்வதிக்க முடியாது. அதனாலதான் ஆசீர்வதிக்கிறப்பெல்லாம் கண்ணை காலி பண்ணிடுறாரு. அடுத்து ஈசாக்கு கண்ணு குருடாயிட்டான். குருடானினா நீ ஆசீர்வதிக்கலாம். என்கிட்ட வந்து சில சொல்லுவாங்க, இந்த அம்மாவோட நடவடிக்கை தயவு செய்து அமைதியாரு, என் கண்ணை திறக்காத, நான் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஐ வாண்ட் டு பிளஸ் ஹர், ஐ வாண்ட் டு பிளஸ் ஹிம். நான் குருடா இருந்தா தான் ஒருத்தன் ஆசீர்வதிக்க முடியும். அடுத்தவனை வாழ்க்கை எட்டி பார்க்கிற எவனும் ஆசீர்வதிக்க முடியாது. அவன் ஃபுல்லா வந்து குத்தி குத்தி காட்டி பேசுறவனா தான் இருப்பான். தேவையில்லை. எத்தனை பேர் பிளைண்டா இருக்க விரும்புறீங்க? யா யா. அப்ப அடுத்தவங்க கதையை கேட்காதீங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து கக்கா கக்கன்னு பேசவே கூடாது. கொண்டே விடுவேன். பேசிட்டு பேசுறப்ப எங்கிட்ட மற்றவங்க ஜெபிப்போமாக, என்ன ஜெபிப்ப, அது அம்புட்டு கசப்பாகி போச்சு, சபிப்போமாக தான் தொடங்கணி. அடுத்தவன் கதையை கேட்காம இருந்தா தான் ஒருத்தனை பிளஸ் பண்ண முடியும். ஈசாக்கு கண்ணு மங்களா இருந்தப்ப யாக்கோப தெரியாம ஆசீர்வதிச்சான். தெரியாம ஆசீர்வதிக்கல, அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சனால உன்னை தெரியாம ஆசீர்வதிக்க வச்சாரு. அல்லேலூயா. அடுத்து யாக்கோபு கண்ணு கையத்தட்டு. யாரெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புறீங்க? கொஞ்சம் குருடாயிருங்க. குருடாயிட்டீங்களா? குருடா கண்ணு தெரியுதா? பாருங்க, நல்லா பாருங்க. தெரியல, நல்லா பாருங்க. தெரியல, அவர் என்ன பண்ணிருக்க தெரியல. அவர் கடந்த காலம் தெரியல, அவர் நிகழ்காலம் தெரியல. அவர் ஜாதி தெரியுதா? தெரியல. அவர் செஞ்ச தப்பு தெரியுதா? தெரியல. ஒரு கொஞ்சம் பேர் அப்படி எட்டி பார்த்தேன், உடன்பிடிக்க பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு, என்ன ஜாதி, என்ன படிச்சிருக்காரு, டிசி எடு அப்படின்னா டிசி எடுத்தோட காலியாகிட்டாயிட்டா. ஒரு சில டிசி இப்படி வாங்கும் போதே அவர் ஜாதியை தான் பார்க்கறோம். மோசமான பழக்க வழக்கங்கள். அப்ப எட்டி பார்த்தால் எரிந்து போனார்கள் ஆயிரக்கணக்கான பேர். அடுத்த ஒரு வாழ்க்கை எட்டி பார்க்காதிருங்கள்.